ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நேராக மேட்ருக்கு வந்துடுறேன். சக்தி அண்ணா, நீங்கள் இப்போ பிக் பாஸில் இருப்பீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியாது, பட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. பட் நீங்கள் வெளியே வந்த பிறகு கண்டிப்பாக அவங்க இதை உங்கள்கிட்ட காட்டுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வந்து பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கில் வந்து வைரந்தர்ன்ற அந்த ஒரு கேரக்டர் உங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் அது வந்து உங்கள் பையன் பார்த்தா லைக் அது தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்டாக பேசி அழுதிங்க. நீங்கள் அழுவ, உங்களை பார்த்து ஜூலி அழுவ, ஜூலியை பார்த்து காயத்ரி அழுவ, பிக் பாஸே இது அப்படியே தண்ணியில் மூழ்கிருச்சு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அது உங்கள் பையன் டிவியில் பார்த்தா தப்பாக இருக்கும்னு நினச்சி நீங்கள் இன்றைக்கி ப்ரொமோ பார்த்தோம். ஸோ அவங்க ஓவியாவை அடிக்க போனீங்களே, ஸோ இது உங்கள் பையன் பார்த்தா தப்பு இல்லையா? பொம்பளை பிள்ளைங்களே அடிக்கலாம், மற்ற வீட்டு பொண்ணுங்களே அடிக்கலாம். ஓவியா யாருன்னு உங்களுக்கு, அக்காவா தங்கச்சா இல்லை உங்கள் ஒய்ஃபா, யார் யாரும் இல்லைல்ல? எப்படி ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நீங்கள் போகலாம்? அது எப்படி ஆள் தடுக்கிறதுக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்ச நீங்கள் செம்ம காமெடிட்டீங்க. இருந்தாலும் அது செம்ம மொக்கையாக இருந்துச்சு. ஓகே, பட் கவலையப்படாதீங்க, ஓவியாவுக்கு நிறையா சப்போர்ட் இருக்கு. ஸோ இதுக்கு இது வந்து உங்கள்கிட்ட வந்து சேருமா அப்படி தெரியல, பட் கண்டிப்பாக வந்து நிறையா ஊடகங்கள், அதாவது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இதெல்லாம் இது கண்டிப்பாக வைரல் ஆகும். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னொன்று வந்து விஜய் டிவி, விஜய் டிவி வந்து இந்த ஷோ வந்து எதுக்காக செஞ்சாங்க, எதுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. கண்டிப்பாக ப்ராஃபிட்காக தான் செஞ்சுருப்பாங்க, இது ஸ்கிரிப்டோ இல்லையோ. பட் இதை பார்க்க வந்து இது நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க, இது ஸ்கிரிப்டு, இது ஏன் பார்க்குறீங்க, இதுக்கு ஏன் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு. ஸோ அப்படி பார்க்க பிடிக்காதவங்க கண்டிப்பாக பார்க்க வேணாம். பார்க்குற நம்ம வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம். இப்போ ஒரு படம் போய் பார்த்தோமா கண்டிப்பாக, இப்போ புதுசாக மியூசியம் இருக்கு, விக்ரம் ஏதாவது ரெண்டு படமும் செம்மையாக இருக்குது, நான் போய் பார்த்துட்டேன். ஸோ அது நம்ம ரிவ்யூ கொடுக்குறோம் இல்லையா? இப்போ நிறையா நாடகங்கள்லாம் கூட இருக்குது விஜய் டிவி, சன் டிவி, அது இதில் போட்டு. ஸோ அங்கே மட்டும் என்ன நடக்குது? ஸோ அப்போ அதெல்லாம் யாரும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ டிவி ப்ரோக்ராம் அவங்க வந்து நம்மளை வந்து பாருங்கள், வந்து பாருங்கன்னு சொல்லி யாரையும் அழைக்க கிடையாது. அப்படி பார்க்க இஷ்டம் இல்லைனா யாரும் பார்க்க வேணாம். ஸோ நம்ம பார்க்குறோம், நம்ம கமெண்ட் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து ரியாலிட்டி ஷோ அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இது வந்து அவர் நம்ம சக்தி அண்ணன் இருக்கார்ல, பெரிய டைரக்டரோட புள்ள அவர். ஸோ அவர் பண்ணது ரொம்ப தப்பாக இருக்குது. இது இது வந்து ஆக்சுவலாக கமல் சாரோ இல்லை விஜய் டிவி, கண்டிப்பாக இது விஜய் டிவி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து இதை ஒரு நடவடிக்கை எடுக்கணும், ஏன்னா அந்தமாதிரி போகக்கூடாது, அந்த லெவலுக்கு போகக்கூடாது. ஸோ இது கண்டிப்பாக அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் இவ்வளோ தான். ஸோ தேங்க்ஸ், வணக்கம். என் பேர் என்ன விஜய். ஸோ நான் மலேசியாவில் இருந்து பேசுகிறேன், அதனால தான் இந்த வீடியோ, ஏன்னா அவரை வந்து பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு, இந்தியாவுக்குலாம் வரணுன்ற அளவுக்கு இல்லை. ஸோ இங்கேயே சொல்லிட்டேன். ஸோ நன்றி, தேங்க்ஸ்.